எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ். இதோ நான் இந்த கார்டனில் அறுவடை செய்த, கவனிக்கவும் அறுவடை அல்ல அறுவடை செய்த கேரட்ஸ் எல்லாம் மேசைக்கு வந்து சமையலுக்கு ரெடி ஆயிட்டுது. இன்றைக்கு நான் ஒரு சூப்பரான வரை தான் செய்ய போகிறேன். இந்த கேரட் லீவ்ஸை வந்து நிறைய பேர் எடுக்கிறேன்ல, கேரட்டை மட்டும் எடுத்துகிட்டு லீவ்ஸை எரிஞ்சிடுறது. ஆனால் இதில் உண்மையாக சொல்ல போனால், நாங்கள் கார்லிக் வந்து எல்லாத்துக்கும் திறமண்டு பாவிக்கிறோம். அந்த கார்லிக்கில் இருக்கிற சத்தை விட இந்த கேரட் லீவ்ஸில் நிறைய சத்து இருக்கான். அதால் இனிமேல் கேரட் லீவ்ஸை யாரும் எரியாதீங்கோ, சமையலுக்கு எடுத்து பாவியுங்கோ. அதுலேயும் இங்கே பாருங்கோ, இவ்வளோ கொத்து கொத்தாக நல்ல துளிரியில் வீட்டில் செய்ததில்லோ சூப்பராக வந்திருக்குது. அந்த கேரட்ஸையும் பாருங்கோ, உயிச்ச கோழியெல்லாம் அடுக்கி விட்ட மாதிரி வந்திருக்குது. இப்போ இதில் பாருங்கோ, இலையெல்லாம் மட்டும் நான் புரிம்பாக தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து இனி நாங்கள் இந்த தண்டு எடுக்காமல் நுள்ளி 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 அதன் இலையை மட்டும் புரிம்பாக எடுப்போம். என்னடா தண்டு வந்து கொஞ்சம் முத்தலை இருக்கும், அதால் இந்த இலையை மட்டும் எடுத்து சமைச்சா நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இந்த நுள்ளி எடுத்த இலையிலலாம் நல்லா கழுவி போட்டு நல்லா குட்டி குட்டியாக போட்டில் வச்சு வெட்டி எடுப்போம். சின்ன குட்டி குட்டி இலையாக வெட்டி எடுத்தால் தான் அது சுண்டல் வந்து டேஸ்டாக இருக்கும். இதை மாதிரி கேரட்டை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள், எல்லாம் சூப்பராக கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் ஒவ்வொரு கேரட்டும் என்னென்ன ஷேப்பில் வந்துருக்குதுண்டு. இவரை நாங்கள் எது எப்படியாவது இப்படி கேப் பண்ணி எடுப்போம். இந்த கரெக்ட் இலை சுண்டலுக்கு இந்த இப்படி வந்து இந்த பஞ்ச் பஞ்சாக கிடைக்குது. இந்த சமருக்கு வந்து கடையில் எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி இலியோடு சேர்த்து கரெக்ட் கிடைக்கும். அப்படியான டைம் வாங்கி இப்படி செய்தால் சூப்பராக இருக்கும். இதுக்கு பாருங்கள், இப்படி எல்லாம் செய்து எடுத்துட்டேன். இந்த இது வந்து ஹோம்மேட்டு, அந்த வீட்டில் வளர்த்த கரெக்டண்டபடியாக சரியான ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். இலையை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டாக கூடப்படாது, இலைன்ற அளவை விட சேமாக இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் குறைய இருந்தால் ஓகேயாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பு, தேங்காய்ப்பு ஆக ரொம்ப போடப்படாது. உப்பு, இது வந்து கறி பவுடரும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னா சில்லி பவுடர் மஞ்சள் தூளும் போடலாம், எப்படி என்றாலும் போடலாம். இது கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடுகு, செத்தல் மிளகாய், வெங்காயம், இவ்வளோ தான் அதுக்கு தேவையான சாமான். இப்போ சுண்டல் செய்கிறதுக்கு எண்ணெய் ரெடி ஆயிட்டார். கடுகு போடுவோம். கடுகு பொரியிறார் பொரியிறார் பொரியிறார். இப்போ செத்தல் மிளகாயை போடுவோம். செத்தல் மிளகாய் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சால் தான் நல்லா இருக்கும், சாப்பிடுக உறைப்பு குறைவாக டேஸ்டாக இருக்கும். வந்து வெங்காயத்தை போடுவோம். நான் பாவிக்கிறது வந்து இதில் வந்து கோல்ட் ப்ரெஸ் ரேப்பீட் ஆயில் பாவிக்கிறேன். அதுதான் அந்த ஆயில் வந்து ஒரு சாரி எல்லோ கலராகவே இருக்கு. உப்பு போடுறேன், பெருஞ்சீரகம் போடுறேன். இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் கேரட்டை போடுவோம். கேரட்டை போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு தண்ணி ஒன்றும் சேர்க்குறேன் இல்லை இதுக்கு. இது நெருப்பை நல்லா குறைச்சி வைக்கணும், இல்லாடி அடிப்பிடிக்க பார்க்குமல்லோ. இப்படி வச்சுட்டு நெருப்பை நல்லா குறைச்சி மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு விடுவோம். அப்படியே அவியட்டு
இப்போ ஒரு 5-6 மினிட்ஸ் ஆயிட்டுது. ஆனால் இடையில இடையில ஒரு கத்திரந்து பார்த்து கொள்ளணும். நான் பார்த்தேனான் இங்கே பாருங்கோ, இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டார். இங்கே இனி இவர் பெருசாக அவியணும் என்ற பிரச்சனை இல்லை. அதால் இல்லை கொஞ்சம் பாடத்தானே வேணும். அப்போ இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இலைய சேர்ப்போம். இந்த கேரட் இலைய வந்து நாங்கள் தனியாக சுண்டக்கூடாது. தனியாக சுண்டினா ஒரு ஒரு சின்ன ஒரு கயற்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கேரட்டோட சேர்த்து இப்படி சுண்டேக்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கட்டாயம் செய்து பாருங்கள். அதோட இதில் இலையில் நல்ல அயன் நிறைய சத்து இருக்குது, மெயினாக அயன் நிறைய இருக்குது. இது நாங்கள் தண்டு செயற்கையில் தானே, வெறும் இலை தானே, அதனால் இது டக்கண்டு சுண்டல் வதங்கிடும். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் மஞ்சள் தூளை போட்டு தேங்காய் பூவையும் போடுவோம். தேங்காய் பூ ஆக ரொம்ப போட்டுறாதேங்கோ, அப்புறம் அது டேஸ்ட்டை மாத்திரும் ஒரு அளவுக்கு போட்டால் காணும். இங்கே பாருங்கோ இப்படியே இது இப்படி இருக்கட்டும். இப்போ கிளற வேண்டாம், இதை மூடி வைப்போம். திருப்பி ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மூடுவோம். கன நேரம் விடாமல் அடி பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ திறந்து இனி எல்லாத்தையும் பிரட்டுவோம். இப்போவே சுண்டல் ரெடி ஆகிட்டு பாருங்கோ, என்ன சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. எங்கட ஊர் கேரட் எல்லாம் மஞ்சளாகத்தான் கிடைக்குது. ஆனால் எங்கட ஏசியன் கண்ட்ரிஸில் பார்த்தா ஒரேஞ்ச் கலரில் வருது, ரெட்டாக ஒரேஞ்சாக வருது. இங்கே இப்படி தனிங்க பாருங்க, நல்ல மஞ்சள் கலராக தான் இருக்குது. இப்போ பாருங்கோ சுண்டல் ரெடி ஆகிட்டுது. உப்பு பாருங்கோ, உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நட்டும்படி சுண்டல் ரெடி. இங்கே பாருங்க சூப்பராக வந்துட்டுது. இவ்வளவுதான், அடு போ பண்ணுவோமா? ஆஹா, இப்போ பாருங்க சூப்பரா கேரட் இலையோட சுண்டல் ரெடி ஆயிட்டுது. என்ன ஒரு இனிமையா, என்ன ஒரு டேஸ்டா இருக்குது. அந்த கேரட் வந்து எப்போ இனிப்பு தானே, அந்த இனிப்புக்கு உரைப்பு தூளும் போட்டு செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு செய்ய ஒரு சூப்பர் டேஸ்டா வருது. இது நான் அடிக்கடி செய்கிற ஒரு சுண்டல் தான். நீங்களும் செய்து பாருங்க, நல்ல சூப்பரா இருக்கும். எண்ணத்தோடையுமே இது சாப்பிட அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதை பார்த்து எல்லோரும் ரசிச்சிருப்பீங்களேன்னு நம்புகிறேன். பார்த்து ரசித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இனிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.